காலை வணக்கம். சௌராஷ்டிரராஜன், சங்கீதராஜன், டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் 85வது பிறந்த நாள் விழா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பு செய்து வரும் பட்டு உள்ளம் கொண்ட பண்பாளர், கொடைவள்ளல், பட்டு பேரரசு, பத்மஸ்ரீ டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு விதை நட்டவரும் விழா சிறப்பாக நடைபெற அனைத்து ஆலோசனைகளை கூறி வரும் திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் தமிழ் இசையை சுவாசித்து வரும் கவி பேரரசு பத்மஸ்ரீ டாக்டர் வைரமுத்து அவர்களை வரவேற்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றோம். கவி பேரரசு நட்ட விதைக்கு நீரூற்றி செழிப்பாக வளர உதவியவரும் திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் மீது குன்றாத பாசமும் கொண்டவரும் முத்தமிழர் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருக்குமாரர் ஆற்றல் பேரரசு திரு மு க அழகிரி அவர்களை வரவேற்பதில் மிக்க பெருமை கொள்கின்றோம். அண்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் என்று டிஎம்எஸ் சாருக்கு நம்ம சொன்னபோது அவர் சொன்ன வார்த்தை, ஓ அவராப்பா அரக்கால் டவுசர் போட்டு வருவார்ப்பா எங்கள் வீட்டுக்கு. அவர் சொன்னதை பாருங்க, எந்த அளவிற்கு அவரோட ஒரு நட்பை நான் சொல்லுகின்றேன். அன்றும் இன்றும் என்றும் இசையால் திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடன் இணைந்து சேவை புரிந்து வரும் இசை பேரரசி திருமதி சுசிலா அம்மா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தங்கள் முக்கியமான பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்நிகழ்ச்சிக்கு முக்கியம் அளித்து பெருமளவில் வருகை தந்து அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கும் வணிக பெருமக்களையும் அன்பான நண்பர்களையும் தாய்மார்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். தந்தை பெரியார் விருது, பேரறிஞர் அண்ணா விருது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விருது, நடிகர் திலகம் சிவாஜி விருது என்பது போல் சென்ற ஆண்டு முதல் நாங்கள் பத்மஸ்ரீ டாக்டர் டி எம் சவுந்தரராஜன் விருதை தந்து கொண்டிருக்கின்றோம். இன்று 23 அன்பர்கள் என்ற விருது இங்கே பிற இருக்கின்றார்கள். அவர்களை அனைவரையும் நான் வருக வருக என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நம்முடைய சிஎம் உடைய குமாரர் வர்றாங்க அப்படின்னு எங்களுக்குன்னா பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு சிஎம்ஏ இப்போ இங்கே வந்திருந்திருந்த மாதிரி எங்களுக்கு ஒரு மனநிறைவு. எனவே எங்களுடைய அன்பான இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட வருகை தந்த அஞ்சான் அஞ்சன் அண்ணன் அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் வருக வருக என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.